श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत् गुरुपरम्पराये नमः। நேற்று ஒரு கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சார். அதாவது இந்த முதல் பிரவர்த்தி, அதுல பெருமாள் உதாசீனா இருக்கார், நிரபேட்சனா இருக்கான், பெருமாளை அபேட்சிக்காமலே இவன் பண்ணிவிடலாம். ரெண்டாவது பிரவர்த்தியில தான் இருக்கான். அதுக்கு அப்படி சொன்னாக்கா இப்ப மொத்தம் கணத்துல வழப்ப வச்சா தடுக்க மாட்டேன், அவன் முதல் பிரவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டாவது பிரவர்த்தி திருப்பி கணத்துல தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சரியில்லை. அதனால எம்பெருமான் தான் எல்லா இடத்துலையும் இதுவா இருக்கான், பிரவர்த்தகனா இருக்கான், பிரேரகனா இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அடுத்து இந்த ஸ்லோகத்துல என்ன சாய்க்கிறாருன்னா, நீ பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு சொல்றியே, அது எது? பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு இருக்குதா? அது நீ எத்தனை பிரதம பிரவர்த்தின்னு சொல்ற? எந்த பிரவர்த்தியா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சதுர்யுகம் முடிஞ்சிருச்சு, ஒரு கல்பம், திருப்பி ஒரு கல்பம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கச்ச ஜீவன்கள்னா பிறக்கிறா. இந்த ஜீவன்கள்னா பிறந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றா? ஜீவன்கள்னா பிறக்கிறா. பிறக்கச்ச எல்லாருமே சமமா தான் பிறப்பா. அவன் பட்சத்திலே பேசணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி பிறந்தான்னாக்கா அப்ப அந்த முதல் பிரவர்த்தி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாரோ இல்லையோ, அதுல அது விஷம பிரவர்த்தியா எப்படி வருது? எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒத்தர கூட விஷம பிரவர்த்தினா வரக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்கணும். ஏன்னா பாத்துக்கோங்க, முதல்ல சுத்தமா வர அவன பெருமாள் சிருஷ்டிச்சுட்டார். சுத்தமா சிருஷ்டிச்சுட்டாருனாக்கா அவ பிரதம பிரவர்த்தின்றது எப்படி இருக்கும்? அவன் ஒழுங்கா தானே இருக்கா, சுத்தமா இருக்கா. சுத்தமா இருக்கிறவளுக்கு தப்பு எப்படி பண்ணுவாவா? அப்போ தப்பு பண்றான். ஒருத்தன் பெரிய பாபத்தை பண்றான், இன்னொருத்தன் சாதாரண பாபத்தை பண்றான், இன்னொருத்தன் பாவமே பண்ணல புண்ணியமும் பண்ணல, இன்னொருத்தன் புண்ணியம் ஒண்டி பண்றான். லோகத்துல அப்படின்னா பேதம் பார்க்கிறமே. இப்ப விஷம பிரவர்த்தி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், சமமான பிரவர்த்தின்னு யாருமே பார்க்கல. அதனால ஜீவஸ்வரூபம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, ஒரே மாதிரி. அதாவது ஞானம், ஞாத்திருவம், கர்த்திருவம் எல்லாம் ஒரே மாதிரிதான். ஞானம் வைக்கிற சமா இருக்கான், உனக்கு கர்த்திருவம் இருக்கு, ஞாத்திருவம் இருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கச்ச அப்போ ஒரே மாதிரி தானே பிரவர்த்தி இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. ஒரு உதாரணம் பாருங்க, இப்ப ட்வின்ஸா பிறக்கிறா ரெட்ட குழந்தை. ரெட்ட குழந்தை பிறக்கச்ச ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கா, கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மூஞ்சி ஒரே மாதிரியே இருக்கா. ஆனா பிரவர்த்திங்கிறது எப்படி இருக்கும்? ஒரே சமயத்துல பிறந்ததுனாலயே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்குமா? இல்லையே. நம்மளோட சொல்ல பாருங்க, தாயும் சேயும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேற வேற. ஒத்தி கர்ப்பிணியா இருக்கா, அவ வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. இப்போ இவ சாப்பிடுறா தாயார், தாயார் எதை சாப்பிடுறாளோ அது அத்தனையும் அந்த குழந்தைக்கு ஏதோ போறது வயிற்றுல. இப்ப என்ன அர்த்தம்? அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையினுடைய வயிறு தனி, இவனுடைய வயிறு தனிதான், தாயாருடைய வயிறு தனிதான். தாயும் சேயும் ஒன்னானாலும் வாயு வயிறு வேறு வேறு தானே என்பா. அதே மாதிரி ரெண்டு பிள்ளைகள், அது மாதிரி ட்வின்ஸ் மாதிரி ஒரே சமயத்துல பிறக்கிறா. எல்லாரும் ஒரே சமயத்துல சிருஷ்டிக்கப்படுறவா அத்தனை பேருமே வெவ்வேறு சுபாவங்கள் தான் இருக்கா. பிரவர்த்தி வேற, சுபாவம் வேற. ரெண்டு பசங்கள்ல ரெண்டு ட்வின்ஸா இருந்தா கூட ஒருத்தனுக்கு திதி பிடிக்கிறது, இன்னொருத்தனுக்கு திதி பிடிக்கல. ஒருத்தனுக்கு காரம் பிடிக்கிறது, இன்னொருத்தனுக்கு காரம் பிடிக்கல. ஏன்? விஷம பிரவர்த்தி இருக்கா இல்லையா? விஷம பிரவர்த்தி இல்லாமல் லோகமே இல்லை. இப்ப இந்த முதல்ல கல்பம் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கச்சே ஜீவன்கள்னா படைக்கப்படுறா. தேவன்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவளுடைய பிரவர்த்தியை பாருங்க. நீ சொல்ற பிரகாரம், தூரப்பட்டு சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்கணும். ஆனா சம பிரவர்த்தி இல்லை, விஷம பிரவர்த்தி தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்திக்கிறான். அவனுடைய புத்தி, அவனுடைய மனசு, அவனுடைய இந்திரியங்கள், அவனுடைய இது. அதாவது ஒரு இது ஒரு ஸ்லோகம் எழுதின குத்தியமங்கலம் சுவாமி, அது ஸ்லோகம் எனக்கு மறந்து போயிடுத்து. அதாவது என்னன்னாக்கா, ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து ஸ்திரீகிட்ட ஒரு பிக்ஷுகன், கட்ட பிரம்மச்சாரி, நேற்றிகன், ஸ்திரீகளையே பார்த்து அறியாதவன், அப்படிப்பட்டவன் பகுதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பான். அவன் கேட்கிற சமயத்துல ஏதோ சப்தம் கேட்டு நிமிந்து பார்த்துட்டான். நிமிந்து பார்த்தாக்கா அவனுடைய பிரஸ்ட பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு பயமா போயிடுச்சு. அம்மா சரீரத்துல போய் இது மாதிரி கட்டி எல்லாம் இருக்கலாமா? உடனே வைத்தியனை பார்த்து நீங்க வந்து இது பண்ணி சஸ்திரச்சிகிச்சை பண்ணிக்கோங்க, வைத்தியம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான் அவன். அந்த சமயத்துல ஒரு காம வெறி பிடிச்ச போக்கி அவன் பார்க்கறான். ஐயோ இந்த மாதிரி இருக்கிறவள நமக்கு கிடைச்சான்னா எவ்வளோ இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீச்சமா நினைக்கிறான் அவன். அந்த சமயத்துல ஒரு வெறி பிடிச்ச நாய் வருது. அந்த நாய் என்ன பண்றதுன்னா அவருடைய பிரஸ்ட பார்த்துட்டு ஐயோ இந்த மாம்சத்தை கடிச்சு சாட்டா எப்படி இருக்கும்ன்றது. வஸ்து ஒண்ணுதான். ஒரு யோகியோ அதை கட்டிங்கிறார், வைத்தியம் பண்ணிக்கொண்டார். ஒரு நேச்சன் நீச்சன் அவனும் அல்பமான புத்தியில பார்க்கிறான். ஆனால் ஒரு நாயோ அதை தின்ற ஒரு வஸ்துவா பார்க்கறது. இந்த மாதிரி லோகத்துல திருஷ்டி, பிரவர்த்தி, காரியங்கள் இவர்கள் அத்தனையுமே பார்த்தோம்னாக்கா அவளுடைய புத்தி, மனசு, இந்திரியம் இவைகளெல்லாம் வச்சுட்டு தான் பார்க்கணும். அது அதனாலதான் விஷம பிரவர்த்திங்கிறது லோகத்துல இருக்கு. அப்படி ஒரே மாதிரிதான மனசு எல்லாருக்கும் இருக்கணும், ஒரே மாதிரிதான இந்திரியங்கள் இருக்கணும்னு தோணலாம். ஆனா அப்படி இல்லை. அது காரணம் என்ன? அது விஷம பிரவர்த்திக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னது? ஒரு அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு இவன் சொல்லணும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தான் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தினாலதான் இவன் இந்த மாதிரியாக பார்க்கிறான். இந்த மாதிரி பிரவர்த்தி, விஷம பிரவர்த்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாதானம் சொல்லணும். இப்ப இந்த அதிர்ஷ்டம்னு சொன்னியே, அதனுடைய சுரூபம் என்னன்னு கேட்கிறார் சுவாமி. இந்த அதிர்ஷ்டங்கிறதுடைய சுரூபம் என்ன? ஒரு விஷம பிரயத்தனம் ஒண்ணு இருக்கு. எல்லாரும் கற்ப ஆரம்பிக்கச்ச ஒரே மாதிரி பிறக்கிறார். பிறக்கிற சமயத்துல அந்த பிரவர்த்தியில வைஷமியம் இருக்கு. வேறுபட்ட பிரவர்த்திகள், இவன் ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறான், அவன் ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறான், எல்லாம் இருக்கிறது. இப்படி பிரவர்த்திக்கிற சமயத்துல அதுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. காரணம் அதிர்ஷ்டம் இருக்குதுன்றத நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அந்த அதிர்ஷ்டத்தினுடைய சுரூபம் என்னது? அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்னது அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற ஜீவன் விஷமமா பண்றான்னு சொன்னாக்கா, விஷம பிரவர்த்தி இருக்குதுன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தில் அது கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தில் அது இல்லை. ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் ஞானேக ரசம், பச்சத்துவம், அகம்துவம் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கு. அதனால ஆத்மஸ்வரூபத்தில் வைஷமியமே வராது. அப்போ ஏதோ ஒன்று பிராச்சீனமான, அதுக்கு முன்னாடி கல்பத்துல இவன் பண்ண ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதாவது கர்மாவா இருக்கட்டும், அந்த கர்ம நிபந்தனை தான் அது. கர்ம நிபந்தனத்தினாலதான் இவனுக்கு இதை மாதிரி விஷம பிரவர்த்தி வருதுன்னு சொல்லணும். அந்த கர்மான்றது அந்த கர்மாவனுடைய பலன் சொல்லணும். கர்மாவனுடைய பலன் சொன்னாக்கா எம்பெருமானுடைய சங்கல்பத்தை காட்டிலும் வேறுபட்டது அது அன்று. பகவானுடைய சங்கல்பம் தான் அது. பெருமாள் சங்கல்பிக்கிறார் இந்த மாதிரி இந்த கர்மாவை பண்ணிட்டான், இந்த கர்மாவை பண்ணிவிடவே இந்த கர்மாவுக்கு ஏற்ற பலன் இப்ப இவன் அனுபவிக்கிறான். அப்படிதான் வந்து முடியறதுங்க. அதனால கர்ம நிபந்தனமான பிரவர்த்தி வைஷமியம் அது ஈஸ்வர சங்கல்பம் தான். ஈஸ்வர சங்கல்பத்தோடு வேற ஒண்ணுமே பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா இவன் பாருங்க, இது இயற்கையா வராது. சுவாபாவிகமா இயற்கையாக இவன் ஏதோ பண்ணிட்டான் அதுக்கு இவனுக்கு பலன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்மான்றது ஒரு அச்சேதனம். கர்மான்றது அச்சேதனம். அந்த அச்சேதனமான கர்மா பலத்தை தானா கொடுக்காது. தானா கொடுக்காது. ஏன் அப்படின்னாக்கா தானா கொடுக்கும்னு சொல்றோங்க. அப்படி வச்சுருந்தாக்கா ஏன் காலாந்திரத்தில் வருது, ஏன் இப்பயே வரல? சில பேருக்கு உடனே வந்துடும். ஒருத்தன் வேலை செய்யறான், வேலை செஞ்சான்னா உடனே அவனுக்கு எஜமானத்தை சம்பாத்தியம் கொடுத்துருவான், பணத்தை கொடுத்துடுறான், சம்பளத்தை. இன்னொருத்தன் வேலை செய்யறான், அவனுக்கு நாளைக்கு திரும்ப அப்படிங்கிறான். ஏன் அது? அந்த பேதம் இருக்கா இல்லையா? காரணம் என்ன? யாரு நமக்கு பலத்தை கொடுக்குறானோ, நான் வேலை செஞ்சேன்னா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி எஜமானும் எனக்கு சம்பளம் தரணும். அந்த சம்பளம் தருதுன்றது அந்த எஜமானன் அதிகம், நான் பண்ண வேலையோட அதிகம் இல்லை. சில பேர் வேலையை வாங்கிட்டு பணம் தர மாட்டான், சில வேலை செய்யாமலே பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போவா சில பேர். இதெல்லாம் ஏன்? அது காரணம் என்னென்ன? கொடுக்கிறவனுடைய சுபாவம். அது கொடுக்கிறவனுடைய சுபாவம். இங்கேயோ எம்பரமான்னு ஒருத்தருக்கான், வெறும் நம்ம பண்ண புண்ணிபாபமே நமக்கு அப்படியே அது பரிணமிக்காது பலமாக, அதுவே பலமாக பரிணமிக்காது. நம்ம பண்ணாதான், நான் விதை விதைக்கிறேன், நான் விதை விதைக்கிறேன், விதை விதைச்சதுனால அந்த மரம் வருது, அந்த மரம் வருது. ஒன்று இது சொன்னா நம்ம கல்யாணம் கார்த்திகைலாம் பெருமாளுக்கோ கல்யாணம் கார்த்திகையோ என்ன விசேஷம் பண்ணாலும் சரி, வாழைப்பழத்தை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுதான் பிரதானமானது. எத்தனையோ இது இருக்கலாம் பிரசாதங்கள், அதுல வாழைப்பழம், வாழைப்பழம் தான் உண்மையான பிரசாதம், சுத்தமான பிரசாதம். ஒரு இதுல பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, என்ன அப்படின்னா நீங்க மீதி பழம் எல்லாம் பாருங்க, நம்ம வந்து நாவப்பழம் சாப்பிடுவோம், அதை என்ன துப்பிட்டு கறி சாப்பிட்டுட்டு ஒட்டையை துப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, செடி வளர்ந்துடும், செடி வளர்ந்துடும். அது மாதிரி ஒரு மாம்பழம், மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்டு துப்பிய கொட்டையை போட்டு விடுறோம், அது வளர்ந்து விடுறது. எப்ப அவன் என்ன சொல்றான் மீமாம்சகன்லாம், ஒரு விதை விதைச்சாக்கா அது சொல்லுவானு, அவங்கெல்லாம் எச்ச பண்ணி வந்தது தான் அந்த பழங்கள்லாம். ஆனா வாழைப்பழத்துக்கு முதல்ல எச்ச பண்ணி வராது, வாழையடி வாழையா தானா வந்துட்டே இருக்கணும். அது நான் வந்து நான் வாழைச்செடி போட்டேன்னாக்கா அந்த வாழைத்தோப்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னால் விதை போட முடியாது, விதை போட்டு வருதுன்றதே கிடையாது. ஒரு மரத்தை எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும் வாழை மரம், அந்த வாழை மரத்தினுடைய அது குட்டி, அது சின்ன சின்ன கண்ணு வந்துட்டே இருக்கும், அந்த கண்ணை பிடிங்கி தான் திருவா. காஞ்சிபுரம் ஆற்றுல அடியே நீ திருப்பதி வந்துட்டேன், வித்யாபுரத்தில் காரியம் வந்துட்டு காஞ்சிபுரம் ஆற்றுல ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டேருந்து ஒரு வாழை கன்று வச்சேன், போன வருஷம் வச்சாவோ வாங்கி, நான் கேட்டேன் வாங்கி கொடுத்தா அதை இப்போ வச்சுட்டா, அது இது ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சுது. அது பழம் விடுறதோ காய் போடுறதோ அது இல்லை, அது இதில் வாழை மரத்தினோட அடியில் ரெண்டு கண்ணும் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதனால இது எக்ஸப்ட் பண்ணி வராத பழம் இது, அதனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், போக்கியமா. அதனால தான் அதை போக்கியமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். மீதி எந்த பழமாக இருந்தாலும் அப்படி இல்லை, வாழைப்பழத்துக்கு அப்புறம் தான் மீதி எந்த பழமாக இருந்தாலும் பெருமாளுக்கு வாழைப்பழம் வண்டி தான் முதல்ல கொடுக்குறது, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நடக்க வச்சுட்டு இருக்கோம். மீதி பழம்லாம் விசேஷம்தான். அந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு விதை விதைக்கணும். இந்த விதை விதைச்சா அது மரமாக வளருது, புஷ்பம் பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கிறது, இது அத்தனையும் நமக்கு தருது. அவன் என்ன கேட்குறான் மீமாம்சகன்னா, இந்த மாதிரி ஒரு விதைன்றது மரமாக மாறி அதுதானே நம்ம பழம் கொடுக்குறது, அதுதான் பலன் கொடுக்கறது, காயை கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது, எல்லாம் புஷ்பத்தை கொடுக்கறது, எல்லாம் கொடுக்கறது. உண்மையிலே மனுஷன் அங்கே கொடுத்தான், ஈஸ்வரன் கொடுத்தானான்னு கேள்வி கேட்கிறான். அப்படி இல்லை, அந்த விதை போட்டது யாரு? ஒரு ஜீவன் போடுறதே தான். ஒரு ஜீவன், ஒரு வெற்றி, அது பகவானாக இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டும், நாம போடுறோம். நாம விதையை போட்டோம்னா அது காய் வளருது. இந்த மே மாதம் 26ஆம் தேதி திருப்பதியை விட்டு கிளம்பி காஞ்சிபுரம் வந்துட்டான். கிட்டத்தட்ட 4 மாதம் 120 நாளுக்கு மேலே அங்கே தங்கியாச்சு. இன்னைக்கு தான் வந்தேன். அந்த எங்காத்துல ஒரு மாமரம் இருக்கு திருப்பதியில, அந்த மாமரத்துல காய் காய்ச்சிருக்கு. நான் இன்னைக்கு பறிக்காமலே ஊருக்கு போயிட்டேன். அது பழுத்துக்கிறது கீழே வந்துருக்கு. எத்தனையோ காய் பழம் வந்துருக்கலாம், ஆனால் ரெண்டு பழம் அது விழுந்து அது வளர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன மாங்கன்று இருந்துச்சு, ரெண்டு மாங்கன்று இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எப்பயோ எச்சேவ் பண்ணி போட்ட மாங்கொட்டை அது மரமா வளர்ந்து அதுல இருந்து ரெண்டு பழம் விழுந்து ரெண்டு ரெண்டு மரம் கண்ணுக்குட்டி வர ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு மாங்கன்று வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கு மூணு காரணம் என்னது? நம்ம முதல்ல வச்சுட்டோம். அது இல்லைன்னாக்கா இந்த மாதிரி வரவே வராதே. அதனால ஒரு சேதனம் இல்லாமல் பலன்றது எந்த கர்மாவுக்கும் வராது. சேதனம் தான் பலத்தை கொடுப்பான். அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அந்த அதிர்ஷ்டம்னு என்ன அர்த்தம்? நம்ம பண்ற கர்மா, அந்த கர்மா பேர்ல வரக்கூடிய பலன். அந்த பலன் எதனால வந்தது? பகவானுடைய சங்கல்பத்தினால வந்தது. அத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. எவனோ கொடுக்கணும், சாதாரண நம்மள மாதிரி இருக்கவா யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு பகவான் தர்க்கம், அது நீயும் ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிட்டேன். முதல் பிரவருத்தியில யார் தரா? அந்த அதிர்ஷ்டத்துக்கு மூல காரணம் யார் அப்படின்னு தான் இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அது வந்து என்னன்னாக்கா சுதந்திரம்னு அவன் சொன்னான், அது கிடையாது. அந்த அதிர்ஷ்டம் இல்லாத போனா விஷம பிரவருத்தி எப்படி வரும்னு நான் கேட்கிறோம். பார்த்துக்கோங்க, ஒரு யுகம் முடியறது, இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறது, நிறைய ஜீவன்களை பெருமாள் சிருஷ்டி பண்றார். அப்படி சிருஷ்டி பண்ணச்ச அத்தனை ஜீவன்கள் இவைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். விஷம பிரவருத்தி இருக்குதே, அது காரணம் நீ சொல்லணும். நான் சொல்லிடுவேன் காரணம், அவா பொன்னிபாபு ரூபமா பண்றா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? நீ அதிர்ஷ்டம்னு சொல்லுவ. அந்த அதிர்ஷ்டம் என்னது? அது பகவானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாதுனால அது நீ ஒத்துக்க மாட்டே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப என்ன தெரியுமாகும்? பிரவருத்தி வைஷமியமே வராமல் போயிருக்கணும். பிரவருத்தி வைஷமே இருக்கக்கூடாது. ஆனா பிரவருத்தி வைஷமே இங்க இருக்கு. இன்னொன்னு, நீ பிரவருத்தி வைஷமே இல்லைன்னு சொல்லிட்டானாக்கா சார்வாழ் பட்சத்துக்கு தான் போகணும். உடம்பே ஆத்மான்னு சொல்றாரு, அந்த பட்சத்துக்கு போக முடியாதும். அதனால இந்த வைஷமியம் இருக்கு. அந்த வைஷமியத்துக்கு மூல காரணம் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் என்னது அப்படின்னா எம்பெருமானுடைய இது இருக்கு பாருங்க, சங்கல்பம். அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதனால பெரும் அந்தந்த வைஷமியம் அந்தந்த கர்மாக்கள்ல, ஒவ்வொரு ஜீவனும் பண்ற கர்மாக்கள்ல வரக்கூடிய வைஷமியம் இருக்க பிரவருத்தி வைஷமியம் அதெல்லாம் அதிர்ஷ்ட பேதத்தினால வருது. அவா பண்ற அதிர்ஷ்டம் கர்மா, அந்த கர்மாவுடைய பலன் அதிர்ஷ்டம், அதனால வருது. அது அந்த அதிர்ஷ்டம் என்னது அப்படின்னு ஈஸ்வர சங்கல்பத்தை காட்ட வேற ஒரு அதிர்ஷ்டம் இல்லை. அது யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனை தவிர்த்து வேற யாருக்கும் சக்தி கிடையாது இந்த மாதிரி நமக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு. ஏன் நான் தப்பு பண்றேன், என்ன தப்பு ஒருத்தன் சிக்ஷிக்க பார்க்கறான், சிக்ஷிக்க முடியுமா முடியுமா அவனால? ஏன்னா அவனுக்கு அது சக்தி இல்லை. அது கூட பகவான் தான் பண்றான்னு வச்சுக்கணும். அது சுனிட்ட விஞ்ஞான அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார், எனக்கு என்ன ஆகணும் ஒருத்தன் விஷன் இருக்கான், நிறைய பேர் என்ன வைக்கிறா, எல்லாரும் விசான்னு வச்சுக்கோங்களேன். எதனால விசாம்? அவன் எதனால விசாம்? சுனிட்ட விஞ்ஞான அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார், அவன் விசான்னு திருப்பி வைக்காத, அவன் விசான் நீ கஷ்டப்படாத, அவன் விசான்றதுனால நீ சந்தோஷப்படு. நிறைய சொல்றாரு சந்தோஷப்படு. என்ன சந்தோஷப்படணும்? என்னுடைய கர்மா வழியாக இது வந்து வெய்யனான் இவன், அதனால என்ன வெய்யல, என் கர்மா வழியாக என் உடம்பு வெய்யறான் அப்படின்னு நினைச்சுக்கோ. அதே மாதிரியாக ஐயோ இந்த மாதிரி எனக்கு இவன் ஞாபகப்படுத்துறானே, நான் பண்ண பாபத்தினாலதான் இந்த விஷயம் நான் கேட்கிறேன், அதனால நான் பண்ண பாபத்தை இவன் ஞாபகப்படுத்தினானோ இல்லையோ, அதனால அவங்கிட்ட எப்பொழுதும் நன்றியோட இருக்கணும், நன்றியோட இருக்கணும். மூணாவது, இவன் வந்து வெய்யறான் என்ன, இவன் வெஸ்ஸான்னாக்கா அப்ப என்ன தெரியுமா? சத்தியமானசே பாபம் சபந்தமதி எச்சடி, யாரு நம்மளை வெய்யறாளோ அவ நம்முடைய பாபத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்காளாம். அது மாதிரி சபதா எத்கிருதம் புண்ணியம் சபந்தமதி எச்சடி, யாரு சபதா சத்தியமானவங்க ஒருத்தன் சாபம் பண்றான் வெய்யறான் வெசானாக்கா என்ன வெசானாக்கா என் பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறான் அதே மாதிரி அவன் பண்ண புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுக்குறான் அங்க சுவாமி சாய்க்கிறார் அவளை பார்த்து நம்ம பச்சாத்தாபப்படணும் பச்சாத்தாபப்படணும் பரிதாபம் பண்ணுமா ஐயோ இப்படி அவன் பண்றானே என்ன பண்றான் என்ன வெய்யறது இல்லை என்ன வெசு என்னுடைய பாபத்தை அவன் வாங்கிண்டு அவனுடைய புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டோ தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறானே தனக்கு தானே கெடுதல் பண்ணிக்கிறானே இவன் அப்படின்னுட்டு அவங்கிட்ட கருணையோட இருக்கணும் கடைசி ஒரு அடி அடிக்கிறார் இதெல்லாம் ஈஸ்வரன் அளவிலா விளையாட்டுடையவன் லீலா வினோதங்கள் எம்பெருமான் நிறைய லீலை பண்றான் விளையாடுறான் அந்த லீலையில இதுவும் ஒண்ணு ஏன்னா நம்மள மாதிரி இது இந்த ஜீவன்கள் இதெல்லாம் எவ்வளவோ புண்ணிபாவம் பண்ணும் அந்த புண்ணிபாவத்துக்கு அனுகுணமாக நம்மளை இது பண்ணிண்டு சிக்ஷை பண்ணிண்டு நாம நல்லது பண்ணாக்கா நல்லது கொடுத்து கெட்டது பண்ணா கெட்டதை கொடுத்து இவன் அதை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு கையை கும்பிடுற வாழ்க்கை அந்த சிந்தனை போதும் அப்படிங்கிற சினிஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல அதனால இப்ப இதனால என்ன தேர்றது கர்மான்னு ஒண்ணு இருக்குது அந்த கர்மாவானது நாம பண்ணினோம்னாக்கா அதுக்கு அனுபவிச்சுதான் தீரணும் அந்த பலனை கர்மா தானே கொடுக்காது அது என்ன பண்ணும் பகவானால கொடுக்கப்படுறது அது ஏன்னா வேற யார் இருக்கா கொடுக்கறதுக்கு சுவச பலப்படாகன்ற தேசிகன் அவங்க என்னதான் நமக்கெல்லாம் பலன் கொடுக்கணுமோ இல்லையோ அந்த சக்தி எம்பெருமான்ட்டு தான் இருக்கு எல்லாமே இவங்கிட்ட இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்னாக்கா பகவானடியாக தான் பார்க்கணும் அதனால எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒரு அதிர்ஷ்டம்ன்றது கிடையாது அதனால இதான் நியமனம் இதான் நியமனம் எம்பெருமானுடைய நியமனம் நியமன பேதம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியமனம் பண்றாங்க நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண தப்புக்கு எனக்கு நீங்க பண்ண புண்ணியத்துக்கு உங்களுக்கு பலன் இந்த மாதிரி எம்பெருமான் பண்றான் இதான் எம்பெருமானுடைய பலப்பிரதம் அதனால இது முதல் இப்ப எங்க வழியில நீ வந்துட்டியே இப்ப அதிர்ஷ்டம்தான் காரணம்னு சொன்னேன் முதல்ல அந்த விஷம பிரவருத்திக்கு என்ன காரணம் முதல்ல ஜென்மம் ஆரம்பிக்கிச்சு கல்பம் ஆரம்பிக்கிச்சு விஷம பிரவருத்திக்கு என்ன காரணம்னு கேட்டோம் ஏன்னா விஷம பிரவருத்தி இருக்குது என்னட்டு அதுக்கு பதில் என்ன சொன்னா அவன் அதிர்ஷ்டம் தான் அவன் அதிர்ஷ்டம்ன்றது என்னது எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது சங்கல்பம்னா என்ன அர்த்தம் நியமனம் அந்த நியமனம் எப்படிப்பட்டது அந்தந்த கர்மாவுக்கு அனுகுணமான பலத்தை கொடுக்குற நியமனம் அந்த அனுபூதியை கொடுக்குற நியமனம் என்ன சாமி அங்கேயே முன்னாடி இருக்க அதனால அது இருக்கு அந்த கணக்குல பார்க்கணும் அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அது ஈஸ்வரனுடைய நியமனத்தினாலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஈஸ்வரனுடைய நியமனத்தினாலதான் அதிர்ஷ்ட நியமனத்தினாலதான் வருது அப்போ இவன் அவன் உடனே கேட்கிறான் இல்ல இப்ப சாட்சித்துவம்னா இருக்கோ இல்லையோ ஏன்னா சர்வசாட்சி சசாட்சின்னுட்டு எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான் இப்ப நம்ம பெருமாளை போய் சேவிக்கிறோம் பெருமாளை சேவிக்கிச்ச பெருமாளை சிரிச்ச முகமா ஆள் இருக்க அந்த ஆசம் அற்புதமான அழகு தேவ பெருமாளை போனவாலும் சேவிச்சோம் என் முந்தானத்தி இவ்வளவு அழகா இருக்கார் தேவ பிரகாசம் சேவிச்சேன் இன்னும் அழகா இருக்கார் அழகான சிரிப்பு அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தேதியனோடு சொல்லிட்டார் இன்றோ நாளையோ என்று என்று நகை செய்கின்றானே மோட்சம் ஒண்ணுன்னார் இந்த கொடுத்தேன் வா இல்லை இப்ப வேணாம் ஏதோ தேகாவசானி என் உடம்பு முடியுச்சேன்னாராம் அதனால அதிகாரம் சொல்ற சுவாமி இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே இன்னைக்கா நாளைக்கா நீ இது டாஸ் போட்டுருக்கியே இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கா நீ கேள்வி கேட்டுருக்கே பாரு நீ அப்படின்னு பரிகாசம் பண்றானா அவன் சிரிக்கிறதா அதான் காரணம்ன்ற தேசியன் தேவபெருமான் சிரிக்கிறத பார்த்து நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம உள்ள போய் நான் போய் பெருமாள் சேவிச்சேன் நானோ பரம சாத்விகன் மாதிரி பெருமாள் நாராயணா வரதா இப்படிலாம் சொல்றோம். அப்ப பெருமாள் சிரிக்கிறார், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்ட, எங்கிட்ட என்னவோ தப்பு பண்ணாத மாதிரி எங்கிட்ட வந்து கைகூப்பிரியே அப்படின்னு நம்மளை பிரயாசம் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுவுமே பகவானுடைய சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்புக்கு பல அர்த்தங்கள். அவாவாளுடைய மனசுக்கு ஒண்ணுதான் தெரியும். நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதை மீறி நாம என்ன பண்றோமோ அதை பார்த்துட்டு பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இதான் பண்றான். நம்ம என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சாட்சி சாட்சி அதை வச்சுதான் அவனுக்கு பலன் கொடுக்குறான். அதனால அந்த சாட்சித்வம்லாம் இருக்கும் இல்லையோ, அவன் எம்பெருமானுக்கு சாட்சித்வம்லாம் இருக்கு. அது வேதங்கள் இவைகள்லாம் காமிச்சிட்டு போயிடுது சாட்சித்வம் அவனுக்கு இருக்குன்னுட்டு. அதெல்லாம் கூட எப்படி இருக்கு? சாட்சித்வம், உதாசீனத்துவம், அனுமந்திரத்வாதிகம், அனுமந்திரத்துவம், பிரேரகத்துவம், எத்தனை இருக்கு அவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிற சமயத்துல இதுல எப்படி வரும்? பிரவர்த்திக்கிறதுல எப்படி வரும்? நம்மளை பிரவர்த்திக்க பண்றானோ இல்லையோ, அதாவது வைஷமியம். முதல் பிரவர்த்தியில வைஷமியம்னு ஒண்ணு சொன்னானே அது, அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்தான். எம்பெருமான் எந்த பிரவர்த்தியா இருந்தாலும் அவன் தான் நம்மளை பிரேரிக்கிறான், தூண்டுகிறான், அவனையும் நம்மளை பண்ண வைக்கிறான். ஆனா இதுல இப்ப சாட்சித்துவம் சொன்னோம், பிரேரகத்துவம் சொன்னோம், இந்த மாதிரி அனுமந்திரத்துவம், உதாசீனத்துவம், அது மாதிரி கர்த்தத்துவம், காரியத்துவம், பலப்பிரதத்துவம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம். அத்தனையுமே பிராமணிக்கும். ஏன்னா அந்தந்த அவஸ்தையில பார்க்கணும், அந்தந்த அவஸ்தை தசை. ஒருத்தன் பார்க்கிறான் ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் பார்க்கச்ச சுவாமி வந்து தீர்த்தாமாடிட்டு இருக்க தீர்த்தாமாடிட்டு இருக்கேன்னா, இன்னொருத்தவங்க விநாயகர் வந்தான் சிரவணக்கால் தான் சாத்திட்டு இருக்கார் அப்படின்றான். இன்னொருத்தவன் சொன்னான் அதெல்லாம் இல்லை, வேட்டி தான் இது பண்ணிட்டு இருக்கார், வேட்டி தான் ஒருத்தின் இருக்கார். இன்னொருத்தன் ஆராதனைன்றான், இன்னொருத்தன் சந்தியாவதன்றான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிலையில பார்த்துட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு நிலையில காத்தாலிருந்து தீர்த்தாமாடுறதுலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி யோகம், யோகம்னா நித்ரா பெருமாளோட சேர்றது தூக்கம், அது வரையும் ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டு இருக்கா. அவ எதை எதை பார்க்கிறாளோ அதை அதை சொல்றா. அந்த மாதிரி பகவான் ஒருத்தனுக்கு சாட்சியா இருக்கான், ஒருத்தனுக்கு அனுமந்தா. ஏன்னா முதல் பிரவர்த்தி நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டான், அதுக்கு அனுமந்தா. ரெண்டாவது காரகன், அதான் காரித்தா. மூணாவது சுதந்திர கர்த்தாவே. நாலாவது பொதுவா அனுமந்தாவா இருக்கான். இன்னொரு சில இடத்துல உதாசீனா இருக்கான். இது அத்தனையுமே பிராமணிகம் தானே. அந்தந்த நிலையை இட்டு பேசணும். அந்தந்த நிலை அவருடைய நிலை எது அதை வச்சு பேசணும். அதனால எல்லாமே பிராமணிக்கம்தான். அதனால இது அத்தனையுமே தோஷமே கிடையாது. அவைகள்லாம் கூட சரியா இருக்கு. என்னோட துல்லியமான பிரமாணம் வேதம் சொல்றது. நேரம் அனுபவிக்கிறோமே, நேரம் அனுபவிக்கிறோம். பெருமாள் நேரம் வந்து பேச மாட்டார், நீ இதை பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டார். பெருமாள் என்ன செயல்ல காமித்தார். காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்ணிக்கணும். நான் அது ஏன் எனக்கு பணம் வந்துருத்தா, அல்லது நான் நிம்மதியா சுகமா இருக்கேனா, அது காரணம் என்ன? அது பெருமாளுடைய சங்கல்பம். அந்த பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கிறது தான் நான் இருக்கேன், ஏதோ நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அந்த புண்ணியத்துக்கு என் பெருமான் படத்தை கொடுத்தான், அந்த புண்ணியத்துக்கு எம்பெருமான் பலத்தை கொடுக்குறான். அதனால இது வந்து எம்பெருமான் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறதுன்னு அர்த்தம். அத இந்த காரணத்தை கொண்டு நம்ம காரியத்தை நம்ம இது காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். அதனால இது பிரமாண சித்தம். இது அது வந்து இந்த பிரேரகத்துவம் வந்து பாருங்க, ஐயோ அவன் சாட்சியா தானே இருக்கான், சாட்சின்னு பார்த்துட்டு இருக்கான் தான். அவன் எப்படி பிரேரகனா இருப்பான், அவன் எப்படி நம்மளை வந்து தூண்டுகிறவனா இருப்பான்? அதுக்கு இதுக்கு விரோதமே கிடையாது. சாட்சிங்கிறது வேற வக்தி, சாட்சிங்கிறது வேற வக்தி கிட்ட, பிரவர்த்தகத்துவம் இன்னொரு வக்தி கிட்ட. ஒவ்வொரு திசையில व्यक्तिकिट इन अनेक धर्म अन्वयच वरे समय अनेक वरुमा वरे जीवन एड़े साक्षित्व वंदु उदासीनत्व वंदु अणुवंदत्व वंदु फलप्रदत्व சொல்ல முடியுமா அவர் கவனம் தான பாப்பா முதல் பிரவர்த்தி இரண்டாம் பிரவர்த்தி மூணாம் பிரவர்த்தி எல்லாத்தையும் பார்த்து அதனால அவன் பிரவர்த்திப்பான் அதனால இந்த பிரவர்த்தகம்ன்றது சரி இது வராதே அது தடுத்துடும் அப்படின்றது தவறு அது இன்னொன்னு வந்து அங்க இதல வந்து தத்துவசாரத்துல தத்ரோபேக்ஷ்ய தத்தோனுமத்ய அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார் நடாதூர்மாள் இவன் நடாதூர்மாள் இது சாதிச்சிருக்காரு முதல் பிரவருத்தியில உபேட்சை உபேட்சாசீனன் உதாசீனனா இருக்கான் அலட்சியமா இருக்கான் அவன் திரும்பி கூட பார்க்கறது இல்லை அப்படின்னுட்டு முதல் பிரவருத்திக்கு சொன்னார் தத்ரோபேக்ஷிய அப்புறம் தத்தோ அனுமத்திய ரெண்டாவது பிரவருத்தியிலிருந்து அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னு நடாதூர்மாள் சாதிச்சிட்டார் இப்ப நடாதூர்மாள் சாதிச்சதுதான் அப்பிள்ளார் வந்து தேசிகனுக்கு உபதேசிச்சிருக்கார் அப்ப தேசிகன் நடாதூர்மாளுக்கு விரோதமாக சொல்லுகிறார் நடாதூர்மாள் திருவள்ளத்துக்கு விரோதமா சொல்லிவிட்டு அப்படின்னு யாராவது சொன்னாக்கா அதுக்கும் சொல்றாரு சுவாமியே சொல்றாரு அந்த மாதிரி அவர் சொல்லிருக்காரு அது கூட இந்த மாதிரி பாருங்க அதாவது சாமானிய காரணம் விசேஷ காரணம் அந்த மாதிரி கர்த்தா காரியத்தா உதாசீனன் அனுமந்தா பிரேரகன் பலப்பிரதான் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாக்கா தத்துவசாரத்தை சொன்னதும் சரியா போயிடும் உதாசீனன் இருக்கிறதுனாலதான் அந்த உபேட்சைன்னு சொன்னார் அதான் சுவாமி என்ன சாதிச்சார் குமார வரதத்துல இவன் என்ன பண்றான் ஜல மாதிரி பயிருக்கு ஜல மாதிரி சாமானிய காரணமா இருக்கிறதுனால இவன் உதாசீனனாக இருக்கிறான் உதாசீனனுக்கு பேரு அதுக்கப்புறம் அந்த கர்மாவை பார்த்துட்டான முதல் பிரவருத்திய அப்போ ரெண்டாவது பிரவருத்தியில அந்தந்த கர்மானு அவன் பண்ண கர்மானுகுணமாக இவன் அதுக்கு சமாதானம் இது இது பண்றான் அனுமந்தாவா இருக்கான் நீ நல்லது பண்ணியா நீ நல்லதே மேல பண்ணு நீ கெடுதல் பண்ணீங்கன்னாக்கா நீ கெடுதல் திருப்பி பண்ணுவ ஏன்னா அது கர்ம பலன் அதனால முதல் பிரவருத்தியோ இரண்டாம் பிரவருத்தியோ மூணாம் பிரவருத்தியோ எல்லாத்திலையும் எம்பெருமானுக்கு காரணத்துவம் உண்டு எல்லா காரணத்தும் உண்டு அது உண்டுன்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்த விரோதம் ஒன்றும் வந்துடாது விரோதம் வந்துடாது முதல் ஸ்லோகத்திலே சொன்னிருப்பாருங்க வந்து அதிர்ஷ்டத்துக்கு அதாவது புண்ணியபாபூர்வ கர்மாவுக்கு அதீனமாக தான் நம்ம உலகத்தை காரியம் பண்றோம் காலத்துக்கு அதீனமாக தான் காரியம் பண்றோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னோம் அதுக்கெல்லாம் ஒண்ணு நம்ம பரவசனா இருக்குமோ இல்லையோ இந்திரிய பரவசம் நே நீ கார்த்தால 8 மணி வரையும் நான் காஞ்சிபுரத்துல வந்துட்டேன் அது என்னவோ அங்க ரொம்ப பிடிச்சிருந்தது 4 மாசம் எடுத்து அங்கேருந்து திருப்பதி இப்போ வரத்துக்கு அது கூட ஏதோ மீட்டிங் சொல்லவே வந்துட்டேன் மீட்டிங் முடிஞ்சு போச்சு 4லேருந்து ஒன்றும் இல்லை அது உடனே நான் திரும்பி போக முடியாது வந்தாச்சு திருப்பி இ பாஸ்லாம் வாங்கிட்டு போனோம் நான் வேண்டாம்ட்டேன் ஆனால் பாருங்க இந்த மாதிரி நான் அங்க இருந்தது ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டேன் இங்க வந்தா என்ன ஆகுது அங்க இருந்த ஒரு கலகலப்பு அங்க 4 பேர் நமக்கு வேண்டியவா எல்லாரையும் பார்த்து பழகிட்டு இருக்கோம் இப்ப இங்கே இங்க அது இல்லை அதனால அப்படியே இது மாதிரி இருக்கு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு குவாரண்டைன் மாதிரி இருக்கு இப்ப இங்க 2 பேருக்கும் குவாரண்டைன் மாதிரி தனிமைப்படுத்தின மாதிரி இருக்குது அப்படியே வெறுப்பா இருக்கு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு ஆமை இப்ப இது ஏன் இது இந்திரிய பரவசனா மாறிட்டேன் நான் ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு இடம் தான் இதுவும் ஒரு இடம் தான் எல்லாமே ஒரே விபூதி தானே பெருமாளுடைய விபூதி தானே அது தேவ பெருமானுபூதி இது திருவேங்கனுடைய விபூதி அதனால திருவேங்கனுடைய விபூதியா போயிட்டுவே இந்த இடத்துல அதுதானே பார்க்கணும் நான் ஏன் எனக்கு மதுரை கஷ்டம் வந்தது தேவேந்திரன் வந்து சொல்லுவா சொல்றக்கணும் தேவேந்திரன் ஆண்டவன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்துள்ளனர் அங்க போய் ஆண்டாள தாயார் சேவிக்கணும் அப்படின்னு அங்க எழுந்துள்ளனர் போகச்ச தன் தான் தங்கின இடத்துல இருந்து பெருமாள் சேவிக்க போறார் தாயாரின் பெருமாளையும். அப்போ ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டு இருந்தாலும் திருமண ட்ரெண்டு ஜனங்கள்லாம் இப்படி கோவடிவான்னு ஒழுங்குபடுத்தின்னு இருந்தார். திருமணம் இருக்கிறத பார்த்த உடனே திறந்தவனு கேட்டேன், என்னப்பா இது திருமணம்லாம் இருக்கியே, தாயார் சன்னிதில போய் இந்த மாதிரி கைங்கனி பண்ணக்கூடாதா, எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கியே அப்படின்னு கேட்டேராம். அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொன்னேராம், என்ன சுவாமி உங்களுக்கு தெரியாதா, அந்த இடமும் என்ன தாயார் சன்னதியும் சரி, ஸோ இந்த இடத்துல நான் ஊருக்கு எடுப்பதும் சரி, எல்லாம் அவரோட விபூதி தானே, அவருடைய சன்னிதி தானே, எல்லாமே அவளுக்கு சொந்தமான இடம், அவளுக்கு சொந்தமான இடத்துல அங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே, எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு பேர் அந்த போலீஸ்காரன். இவருக்கு மனசே கேட்கல, வந்து நமக்கு இந்த மாதிரி தோணலை, நம்ம போய் எல்லாருமே கேட்டுமே வேற அப்படின்னு நினைச்சுட்டு அன்னைக்கு ஆசிரமத்துக்கு எழுப்பிட்டார். அடுத்த நாள் திருப்பி தாயார் சன்னதிக்கு வந்தார். வந்தாக்கா அதே போலீஸ்காரர் தாயார் சன்னதிக்கு உள்ள நின்று பக்கத்துல அங்க ஒழுங்குபடுத்திட்டு இருந்தார். வர்ற பக்த சேவார்த்திகள்னா இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு இருந்தார். இதற்கு ஆச்சரியம், நேற்று ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பார்த்தோம், இன்னைக்கு இங்க பாக்குறேன் வேணுட்டு. அப்போ அந்த போலீஸ்காரன், என்னப்பா நேற்று அங்க பார்த்தேன் இங்க பாக்குறேனே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், போலீஸ்காரர் ஆசிரமம் தான், நேற்று பரிகந்த எனக்கு ஆச்சாரிய கடாட்சம் வேலை, நேற்று தேவரியத்துல திருக்கண் பார்வை அடியின் பேர்ல வந்துருச்சு, அந்த ஆச்சாரிய கடாட்சம் வந்துடவே தாயாருடைய சன்னதி அவ பக்கத்திலே கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னேன்னா அந்த போலீஸ்காரர். தேவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருப்பான், ஐயோ அவங்ககிட்ட மாட்டில் நம்ம தான் தோத்துன்னு போயிட்டு இருக்கோம், என்ன அழகா பேசுறான் இந்த போலீஸ்காரன், நேற்று கேட்டதுக்கு தாயார் தான் எல்லா பூமியும்ட்டான், இப்போ இந்த இது ஆச்சாரியர்களாக தாயார் வந்து கேட்டான். பாருங்க ஒரு யோகி மாதிரி என்ன அழகா அந்த போலீஸ்காரன் பேசினார். இந்திரியத்துக்கு புரோகிதம் இல்லை, ஏதோ ஒரு இடம் கிடைச்சதே, இந்த மட்டுக்கும் நமக்கு கிடைச்சதே பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்திரிய பரவசாலாம் நம்ம இருக்கவே, அதனால நம்ம எண்ணோட்டங்கள்லாம் எவ்வளவு மாறுறது, அதை வந்து ஒத்துக்கிற நீ. ஆனால் ஈஸ்வரன் இருக்குமே, ஏதோ ஒரு பயிர் இருக்கு, இது இந்த காய் பயிர் கலந்துக்கிழங்கு, ஏதோ இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை வரணும் எல்லாருக்கும். அதை விட்டுட்டு கஷ்டப்படக்கூடாது, அங்க இருக்குமே இங்க இருக்குமே என்ன, எல்லாம் பகவானுடைய விபூதி. ஆனால் இந்திரிய எண்ணிக்கை நாம் பண்ணாதனால இந்திரியத்துக்கு அதிகமான அவன் போயிட்டோம், இந்திரியத்துக்கு அதிகமான அவன் போயிட்டோம். அதெல்லாம் மாத்திரம் ஒத்துக்கிறேன், ஆனா ஈஸ்வரனுக்கு மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன், என்ன அர்த்தம் அது? அதனால எப்பொழுதுமே எம்பெருமான் சுதந்திரன், சுதந்திரமான கர்த்தா எம்பெருமான் மாத்திரமே, அவனுக்கு அந்த கர்த்தாவா இருக்க காரியத்துவம் ஒன்று சொல்லியோ, பிறவன் பண்ணி வைக்கிறவன், பண்றவன் பண்ணி வைக்கிறவன், பெருமானே பண்றவன், பெருமானே பண்ணி வைக்கிறவன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்றதா இல்லையா? ஒரே இடத்துல சேர்றது. என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறது, என் கிரகணியோ என்ன பர்த்தா அப்படி பாக்குறா, எங்க மாமனாவோ என்னை வந்து நாப்ளைன் வேறு, என் அக்கா தங்கைகளோ எனக்கு கூட பிறந்தவன்றா, எங்க அப்பாவோ என்ன பிள்ளை என்ற ஒரே ஒரு வக்தி. அதுக்கு எத்தனை தர்மங்கள் வருது, எத்தனை பேர் பாருங்கோ. அப்பா நான் ஒருத்தந்தான் அப்பா, இப்ப நான் தாத்தாவும் ஆயிட்டேன், ரெண்டு பேர்கள் இருக்கா பேரன் இருக்கா, அதெல்லாம் தாத்தாவும் ஆயிட்டேன் நான். ஒரே வக்திக்கு எத்தனை பேர், ஏதாவது விரோதமா அப்பாவா இருந்தா தாத்தாவா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, அந்தந்த மனுஷாளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது. அத மாதிரிதான் இங்கேயும் எவனொருவன் முதல்ல பிரவர்த்திக்கிறானோ அந்த சமயத்தை பெருமான் தான் சீனன், ரெண்டாவது பிரவர்த்தி வச்சு அவன் உணர்ந்தா, மூணாவது வருஷத்தை பழம் குடிச்சு அவன் பழப்பதான். அதை எல்லாத்தையும் என்னென்ன பண்றான் ஒரே பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ, அப்ப அவன் சாட்சி. இந்த மாதிரி எல்லா கிரமத்திலையும் பாருங்கோம், பார்த்தாக்கா எந்த விரோதமும் வராது. அதனால நீ வந்து பிரதம பிரவர்த்தினா உன்னால ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பிரதம பிரவர்த்தின்றது என்னது, நேற்று உத்தமர் சுவாமி சாட்சியார்னு சொன்ன பாருங்க. அதாவது இவன் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அதுல முதல் பிரவர்த்தி, அந்த பிரவர்த்தியை எம்பெருமான் பார்க்கலாம். அது எப்படி? என்னுடைய சேஷன், என்னுடைய சொத்து இவன், இவன் இதை மாதிரி பண்றான். அந்த இத நான் கொடுத்த இந்திரியம், நான் கொடுத்த உடம்பு, நான் கொடுத்த மனசு, நான் கொடுத்த புத்தி, நான் கொடுத்த சரீரம், அதை கொண்டு இவன் பண்றான். அப்படி பண்ணச்ச அது இவன் அதிகம் தான். அது என்ன பண்ணி வைக்கிறான்? இதெல்லாம் கொடுத்துட்டேன். நேற்று இந்த குதிரை கிருஷ்ணாந்தன் சொன்ன பாருங்க, தேரோட்டி, குதிரை, ரசம், தேர், அந்த சொன்ன மாதிரி அதை மாதிரி இந்த இடத்துல பார்த்தாக்கா நம்ம யாருக்குமே விரோதமாக சொல்லல. எல்லா ஆச்சாரியர்களும் இதே மாதிரிதான் சொல்றார். அந்த விஷயத்தினா அந்த விஷயத்தான் இங்க சொல்லிருக்காரு, அந்த விஷயத்தான் சொல்லிருக்காரு எல்லாம். அதனால எதுவுமே தோஷம் இல்லை, எதுவுமே தோஷம் கிடையாது. அதனால தேசிகன் சொன்னது சாட்சியது இந்த விஷயம்தான். இப்ப ஸ்லோகம் பாருங்க. க்ஷேத்ரஜ்ஞானாம் சமானாம் விஷமயதனதா சாத்ருசா திருஷ்டபேதாத் நாதிருஷ்டம் துன்யதிஷ்டம் நியமனவிதயம் ஹீசிதுஸ்தத்ர பாவ்யம் சாட்சித்வாத்யஞ்ச நேதுஹு சமநியமமிதம் பிரேரகத்வம் நருந்தே பாஷ்யாதி கிரந்தலேஷோபி அவஹித மனசாம் ஐதமஸ்யம் பஜேதே. கல்பாத கல்பம் முதல்ல ஆரம்பங்கள் எல்லாம் க்ஷேத்ரஜ்ஞானம் சமானம் சமானம். க்ஷேத்ரஜ்ஞானம்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஜீவன்கள்லாம் சமமா இருக்கா? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறார். அவன் சொல்ற பிரகாரம், ஒருபட்சி சொல்ற பிரகாரம் ஒரே மாதிரி தான் இருக்காவா? அப்போ விஷமயத்தனத்தார் விஷமயத்தனத்தார், அதாவது இந்த பிரவர்த்தியெல்லாம் இருக்கே, அந்த பிரவர்த்தியெல்லாம் எப்படி இருக்கு? முதல் பிரவர்த்தி எப்படி, ரெண்டாவது பிரவர்த்தி எப்படி, அதெல்லாம் எப்படி இருக்கு? முதல் பிரவர்த்தியில விழும், அதுலயே விஷமம் தெரிகிறதே. நான் ஒரு பிரவர்த்தி பண்றேன், இன்னொருத்தர் ஒரு பிரவர்த்தி பண்றார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்தி இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்குமே லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? தாதிருஷ அதிருஷ்ட பேதா, அந்தந்த பிரவர்த்தி அனுகுணமான அதிர்ஷ்டம் அதனுடைய பேதத்தினால்தான் வந்தது, அதனுடைய பேதத்தினால்தான் வந்தது அதிர்ஷ்டம். அந்த அதிருஷ்டம்ன்றது என்னது அப்படின்னு, அது ஈஸ்வர சங்கல்பாத்து அந்நது இத்தனை. அதனால ஈஸ்வரனுடைய சங்கல்பம், நம்ம பண்ண புண்ணியபாபரூபமான கர்மாவுக்கு அனுகுணமாக ஈஸ்வரன் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறான், பலத்தை கொடுக்கிறான். அதுதான் சங்கல்பம். இவன் இந்த கர்மாவை பண்ணினான், இந்த கர்மாவை பண்ணவே இவனுக்கு இந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான், அப்படின்னு சங்கல்பிக்கிறான் இங்க. அதனால அத ஈஸ்வர சங்கல்பம் தான் இங்க. அந்த சமயத்துல ஈசிதுகு எம்பெருமானுக்கு நியமன விதையாகி பாவியம், அதிர்ஷ்ட சப்தத்தினால சொல்லக்கூடிய நியமன வேதம், அதாவது சங்கல்ப வேதம் அவன் நியமனம் பண்றான் பாருங்கோ. அந்த பேதத்தினால்தான். எப்பேற்பட்ட நியமனம்? உங்களுக்கு ஒரு நியமனம், எனக்கு ஒரு நியமனம். ஏன்னா உங்க கர்மா வேற, என் கர்மா வேற. அப்படிதான் அது. அதுக்கு அனுகுணமாக தான் நியமனங்கள்லாம் வருது. அதனால அந்த ஒவ்வொரு பிரவருத்தி அதுக்கெல்லாம் அதிர்ஷ்ட பேதத்தினால பிரவருத்தி விஷமமா போயிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவான், ஒரே மாதிரி யாருமே பண்றதில்லை, எல்லாம் ஒவ்வொரு மாதிரி தான் பண்றா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வாத்தியார் சொல்லி தர, இப்படி இப்படி வரையுங்கோ, இப்படி டிராயிங் பண்ணுங்கோன்ற. ஏன் ஒருத்தன் ரொம்ப அற்புதமா வரைகிறான், ஒருத்தன் மத்தியமமா, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே வரல. காரணம் என்ன? அவனுடைய கையில் ஆகமும் அவ்வளவுதான். காரணம் அவனுடைய அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. இதெல்லாம் எப்படி வரும்? சின்ன என் பேத்தி இருக்கா, பெரிய பேத்தி, சின்ன பொண்ணு, அழகழகா வரைஞ்சு வருது. எனக்கு வெறும் எழுத கூட தெரிய வராது, என் கையெழுத்தே அவ்வளவு மோசமா இருக்கும். காரணம் அவளுடைய கர்மாதீனம் தான், இதுலயும் அதிர்ஷ்டம் தான். அத மாதிரியாக இது. அதனால என்ன எடுத்துப்போ, நீ என்ன சொன்ன, और अदर्टतान प्रवृत्ति वैषम्य नहीं सुन नान उतने अदर्टम ईश्वर संगल्पन ताने अंगलते नहीं उतन अर्थम नहीं उतुटे रेर वरे मार्क भगवान संगल्पते तवि मोदल प्रवृत्ति अर्थ नहीं उतुट नान उतुटेन सरिया अदारी ईश्वर नेता नेतु ईश्वर से साक्षित्वाद्यम नाला श्लोक साक्षित्वम उदासीनत्वम अनुमंत्रत्वम कर्तृत्वम कार्यत्रुत्वम फलप्रदत्वम उदासीनत्वम तुल्य प्रमाणत्तिनाल तेरिंजिक्कपट्टदु वेदम स्मृति इवैगळाल तेरिंजिक्कपट्ट विषयम इदु इदल वंदु ईश्वरनुक्कु प्रेरकत्वम बाधिक्कपडादु कारण इदु ओरु दशा अदु ओरु दशा அது ஒருத்தங்கிட்ட இது ஒருத்தங்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால எல்லாம் சரியா போயிடும். அதனால அவகித மனசாம் கவனத்தோட பாருங்க. நல்லா உன்னிச்சு கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சூக்ம அவதானம் வேணும். அந்த மாதிரி பார்த்தாக்கா பாஷ்ய அதிகிரந்தலேஷோபி எம்பெருமானார் பாஷ்யமும் அதே மாதிரியாக இவர் சாய்ச்சது நடாதூர்மால் தத்துவாரத்துல அது சொன்னதோ அவைகள்லாம் கூட இந்த விஷயத்தை ஐதமர்த்தியம் அயமீவ இதுவரையும் சொன்னமே நாமோ முதல் ஸ்லோகத்திலேருந்து ஏழாவது ஸ்லோகத்து வரையும் சொல்றேனே இந்த விஷயம்தான் அவள்லாம் சொல்றா அப்படின்னு சூக்ஷமா பார்த்தா தெரியும். ஐதமர்த்தியம் பஜேத அது அடைஞ்சிடும். அதனால பிரதம பிரவருத்தின்றது லோகத்துல கல்ப ஆரம்பம் எல்லாம் கிடையாது. அனாதியான சம்சாரத்துல இதுதான் முதல் பிரவருத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம எத்தனை ஜென்மா பெருமாள் சொல்றேன் பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா எனக்கும் சரி உனக்கும் சரி நிறைய ஜென்மாக்கள் போயிடுத்து. ஆனால் தானியகம் வேத சர்வாணி மத்தம் வேத பரந்தவா நான் அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நீ தெரிஞ்சுக்கல. காரணம் என்ன? பகவான் சர்வஜனா இருக்கான். ஆனால் நாமெல்லாம் கிஞ்சித்ஞாலா இருக்கும். கிஞ்சித்ஞாலா நாம இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. பகவானும் அப்படி இல்லை. அதனால பிரதம பிரவருத்தின்றதே ஒன்றும் கிடையாது. பல ஜென்மாக்கள் எந்த ஜென்மா எது முதல் ஜென்மா யாருக்கு தெரியும்? அதுவும் சம்சாரம்ன்றதே அனாதியான சம்சாரத்துல இதுதான் முதல் பிரவருத்தி, இது ரெண்டாவது பிரவருத்தின்னு யாராலையுமே கணக்கு போட முடியாது. யாராலையும் கணக்கு போட முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அதுல முதல் பிரவருத்தி அது மானசிக பிரவருத்தியோ அல்லது சாட்சாத் பிரவருத்தியோ. மானசிக பிரவருத்தின்னா பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அதனால மானசிக பிரவருத்தி மனதனால நம்ம ஒரு கர்மம் ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறோம். அந்த வகையில நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது பகவான் பார்க்கிறானோ அதான் முதல் பிரவருத்தி. அப்ப கூட எம்பெருமான் பொதுவான காரணம் சாமானிய காரணம். அப்புறம்தான் விசேஷ காரணமா எம்பெருமான் எழுந்தெழுக்கான். அப்படி இருக்கிறதுனால இந்த அவர் சொன்னதுக்கு விரோதமாக தேசிகன் சாட்சியர் தேசிகன் சொன்னது தவறு. பாஷகாரர் திருவுள்ள வேற தேசிகன் திருவுள்ள வேற அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. எல்லாமே ஒரே சேனல்ல தான் போயிட்டு இருக்கு. எம்பெருமானாரோ அல்லது நடாதூர்மாளோ அல்லது சுரப்பிரகாசியாச்சாரோ அல்லது சுவாமி தேசிகனோ எல்லாரும் ஒரே சிந்தனையில ஒரே மாதிரியாகத்தான் அனுகிரகிக்கிறாள். அதனால இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சொல்றதுக்கு பாருங்க. அது அத்தனையுமே தான் சூக்ஷமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆச்சாரியால் எல்லா கிரந்தங்கள்லையும் ஒரே மாதிரிதான் சொல்வா. விபரீதமா மாற்றி சொல்ல மாட்டாள். அதனால இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் ஈஸ்வரனுடைய அதீனமாத்தான் இருக்கு. எம்பெருமான் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அதனால சரி இதனால என்ன ஆகுதுன்னாக்கா சரீராத்ம பாவம் அந்தர்யாமித்துவம் கர்த்தத்துவம் காரியத்துவம் உதாசீனத்துவம் பழப்பிரதத்துவம் பிரேரகத்துவம் இந்த மாதிரி சாட்சித்துவம்னா சொன்னமே இது அத்தனையுமே எல்லாமே அழகா சமன்வயமாறுது. இல்லாத போனாக்கா ஒண்ணுக்கொன்னும் விரோதமாதான் இருக்கும். அந்த விரோதமாகவே வரக்கூடாது நம்ம சித்தாந்தத்துல, வரவும் வராது. ஆச்சாரியால் எல்லாரும் ஒரே மாதிரியாகவே தான் போவாள். ஏன்னா இது ஓரான் வழி வந்து சம்பிரதாய மொழியோ, அதனால இந்த விரோதமே வராது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக ஆச்சாரியால் அனுபவிக்கிறார். ஏன் பாருங்கோ, க்ஷேத்ரஜ்ஞானாம் சமானாம் விஷமயதனதா சாதிருஷா திருஷ்ட பேதாத் நாதிருஷ்டம் ஸ்வன்யதிஷ்டம் நியமனபிதயா கேசிதுஸ்தத்ர பாவ்யம் சாட்சித்வாத்யஞ்சனேது சமநிகமமிதம் பிரேரகத்வம் நருந்தே பாஷ்யாதி கிரந்தலேஷோபி அவகிதமனசாம் ஐதாமர்த்தியம் பஜேதே. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.